வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல். ஐ எம் டாக்டர் அஜிதா தனலட்சுமி. மாரடைப்பு அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத சிம்பிளாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டு கிச்சனில் கை கழுவுற குழாய், பாத்திரம் கழுவுற குழாயில் ஆரம்பத்தில் தண்ணி ஃபாஸ்ட்டாக வெளியே போயிடும். ஆனால் சில மாதங்கள் ஆக ஆக கழிவுகள்லாம் அந்த குழாயில் தேங்கி தேங்கி ஒரு கொழுப்பு மாதிரி வெள்ளையாக அடைச்சிரும். ஒரு நாள் நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி போகிறது ஸ்டாப் ஆயிரும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குச்சியோ அல்லது ஒரு கம்பியோ வச்சு குத்தி விட்டுட்டு அந்த கொழுப்பு மாதிரி இருக்கிறத கிளியர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிரும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, காட்டில் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறதுக்கு கிணத்துலேருந்து ஒரு குழாய் போட்டு வயலுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. கொஞ்சம் மாதம் ஆக ஆக இந்த குழாயில் பச்சை கலரில் ஒரு பாசி மாதிரி படிஞ்சிரும். சில சமயங்களில் இந்த பாசி குழாயை அடைச்சிரும், அதை கிளியர் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வயலுக்கு பாயும். அதே மாதிரி தான் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்புக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். இதய தசைக்கு இரத்தத்தை குறிப்பாக மூணு முக்கிய இரத்த குழாய்கள் சப்ளை பண்ணுது. இந்த மூணு இரத்த குழாய்களில் ஏதாவது ஒன்றில் முழு அடைப்பு ஏற்பட்டுட்டு அப்படின்னா, அதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதயத்துக்கு இரத்த ஓட்டம் போகிறது தடைப்படுறதை தான் மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம வீடியோவை கேட்டுட்ருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட ஹார்ட்டு துடிக்குது, உங்களோட லங்ஸ் வேலை செய்யுது, நீங்கள் ரெஸ்பிரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுதா? இல்லை இல்லை, நம்ம ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கோம், அது அதோட வேலையை பண்ணிகிட்ருக்கு. எப்போ நம்ம ஹார்ட் வேகமாக பீட் பண்ணுது, நம்ம லங்ஸில் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து நம்ம விடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, அப்போ தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். மாரடைப்பு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயதானவங்களுக்கு, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, தூக்கம் கம்மியாக இருந்து அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கு, உடல் உழைப்பே இல்லாதவங்களுக்கு, யாரெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டு சமையலை ஒதுக்கிட்டு மூணு வேளையும் ஹோட்டலில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு, பசிக்கு சாப்பிடாமல் ருசிக்கு சாப்பிட்றவங்களுக்கு, அதாவது பசியாக இருக்கிறவங்க அளவாக சாப்பிடுவாங்க, ருசிக்கு சாப்பிட்றவங்க டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வயிறு நிறைஞ்சாலும் இன்னும் ரெண்டு பிளேட் பிரியாணி போடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இதனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் நாளடைவில் அதிகமாகும். வேறு யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர், போலீஸ், ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அன்டைமில் ஒர்க் பண்ணுவாங்க, தூங்குகிற நேரத்தில், பாடி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு எளிதில் ஜீரணம் ஆகாத உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான மன அழுத்தம் இருக்கிறவங்க, இரத்தத்தில் இரத்த குழாய்களில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறவங்க, சீரற்ற உணவு முறையை ஃபாலோ பண்ணுறவங்க, உடற்பயிற்சி செய்யாதவங்க, புகைப்பிடிக்கிறது, மது குடிக்கிறது, இது மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள். இது தவிர தாத்தா அல்லது பாட்டிக்கு, அம்மா அப்பாவுக்கு இதே நோய்கள் இருந்தது அப்படின்னா, அவங்களோட குழந்தைகளுக்கும் பரம்பரையாகவே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதில் இருக்கிற நிக்கோட்டின் பாதிப்புனால தமனி குழாய் சுருங்கி இரத்த ஓட்டத்தை அடைச்சிரும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இரத்தம் உறையிறத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதனால் தமனி குழாயில் இரத்தம் உறைஞ்சி சின்ன சின்ன இரத்த கட்டிகளாக உருவாகும். இதனாலேயும் இரத்த குழாயில் அடைப்பு வரும். ஓல்டேஜ் காரணமாக இரத்த குழாய் வந்து தடிமன் ஆகிரும். இதனால் தமனி குழாய் வந்து வெளியே தடிமனாகி உள்ளே வந்து சுருங்கிடும். இதனாலேயும் இரத்த ஓட்டம் அடைச்சிரும். இதனால் என்ன செய்யும் அப்படின்னா, மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாரடைப்புக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெஞ்சு வலி. நெஞ்சு வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அம்மிக்கல் அல்லது 40 கிலோ 50 கிலோ அரிசி மூட்டையை நெஞ்சில் வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப நெஞ்சு பாரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு எரிச்சல் மாதிரியான வலியும் இருக்கும். நெஞ்சு வலி நெஞ்சோட நடுப்பகுதி அல்லது இடது பகுதியில் அதிகமாக வலிக்கும். ஒரு இறுக்கமான ஃபீலிங்ஸ் இருக்கும். இந்த வலி நெஞ்சு, தாடை, கழுத்து, தோள்பட்டை, கைகள், விரல்கள் வரைக்கும் பரவலாம். ஒரு சிலருக்கு முதுகு பகுதியில் அல்லது வயிற்றில் கூட வலி இருக்கலாம். முதல்ல மூச்சு திணறல் மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் ரொம்ப பாடிலாம் ஜில்லுன்னு ஆயிரும், அதிகமான வேர்வை இருக்கும், மயக்கம் வரும், படபடப்பு இருக்கும், மரத்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், இதய துடிப்பு ரொம்ப அதிகமாகும், தலை சுத்தல் இருக்கும், சாப்பிட்ட உணவு செமிக்காது, உணவு எதிர்கழிச்சிட்டே இருக்கும், வாந்தி வரும், முகம் கை கால் கண்களை சுற்றி வீக்கம் இருக்கலாம். மூச்சு திணறல் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு ரத்தம் போதுமான அளவு போகலை அப்படிங்கிறனால வருது. மயக்கம் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூளைக்கு ரத்தம் போதுமான அளவு போகலை அப்படிங்கிறதுனால மயக்கம் வருது. ஒரு சிலருக்கு எந்த வழியுமே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வரும், அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். யாருக்கெல்லாம் சைலண்ட் அட்டாக் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, நரம்புகள் முக்கியமாக பாதிச்சிருக்கும், இதனால் வழி தெரியவே தெரியாது. 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சைலண்ட் அட்டாக் வரும். எல்லா செஸ்ட் பெயினும் ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஆனால் ஒரு டைம் செஸ்ட் பெயின் வரும்போது மாரடைப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோடு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஈசிஜி மட்டும் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஹார்ட் அட்டாக்கா இல்லை சாதாரண பெயினா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கவனக்குறைவாலேயோ அல்லது சோம்பேறித்தனத்தினாலேயோ அலட்சியத்தினாலேயோ எனக்கெல்லாம் எந்த நோயும் வராது அப்படின்னு ஒரு தவறான புரிதல்களோடு ஒரு டைம் வாழக்கூடிய லைஃப்பை வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா. அதுக்காக கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கிறது. இப்போ நான் சொல்ல போகிற 6 அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளப்டு ஃபிங்கர் நெயில்ஸ், 2 கைகளோட நகக்கண்கள் ரொம்பவே பெருசாகிடும், வலி எதுவுமே இருக்காது, காது மடல்களில் மடிப்பு இருக்கும், சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகள் வரும். இது எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கை, முழங்கால், கண் இமை, முகம், கழுத்து இந்த பகுதிகளில் மஞ்சள் நிறத்தில் சின்ன சின்ன கட்டிகள் வரும். கரு விழியை சுற்றி சாம்பல் நிறத்தில் ஒரு ஒளிவட்ட மாதிரி இருக்கும். பல்லு விழும், பல் ஈறுகளில் புண்ணு வரும். உதடு பிங்க் கலரில் இல்லாமல் ப்ளூ கலரில் மாறிடும். இந்த அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதய பிரச்சனைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மாரடைப்புக்கான வழி எப்படி இருக்கும், சாதாரண கேஸ்ட்ரைட்டிஸ்க்கான வழி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சாதாரண வலி அப்படின்னா 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்தில் சரியாயிரும். ஆனால் ஹார்ட் அட்டாக்கோட வலி 20 நிமிஷத்துக்கும் மேலே தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கும், வலி கம்மியே ஆகாது. மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே அதிகமான பேஷண்ட்ஸ்க்கு மாரடைப்பு வந்திருக்கு. நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு நெஞ்சு வலின்னு வருவாங்க, மயங்கி விழுவாங்க, டெத் ஆயிடுவாங்க. அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக் கிடையாது, கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் கரண்ட்டு சப்ளை இல்லை அப்படின்னு அர்த்தம். இதயத்துக்கு போகிற கரண்ட்டு சீராக துடிக்காமல் வேகமாக துடித்தாலோ அல்லது துடிக்காமல் ஸ்டாப் ஆகிட்டாலோ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஹார்ட் அட்டாக் வந்த எல்லாருமே உடனே டெத் ஆகிட மாட்டாங்க, ஆனால் கார்டியாக் அரெஸ்ட் ஆகின எல்லாருமே 1 மணி நேரத்தில் டெத் ஆகிடுவாங்க. இதை தான் சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்கிறோம். எது ஹார்ட் அட்டாக் வலி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலி 1 செகண்டில் அல்லது 1 வினாடி வந்துட்டு போகிறது, சுருக்குன்னு 1 இடத்துல குத்துற மாதிரி வலிக்கிறது, 1 விரலை வச்சு இங்கே தான் வலிக்குது அப்படின்னு நெஞ்சில் வச்சு காமிச்சா அது மாரடைப்பு கிடையவே கிடையாது. சரி, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வந்த உடனே 1 மணி நேரத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா 95% மரணத்தை கண்டிப்பாக தடுக்க முடியும். மாரடைப்புன்னு தெரிஞ்சதும் அவங்கள கொஞ்சம் காச்சோட்டமான இடத்துல படுக்க வைங்க, பயப்பட வேண்டாம், ஆறுதலாக அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்கள். முக்கியமாக நீங்கள் மட்டும் தனியாக இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்களே காரோ அல்லது 2-வீலரோ டிரைவ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க, அது ரொம்பவே ஆபத்தாக முடியும். 108க்கு கால் பண்ணுங்கள் அல்லது ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கூட ஒருத்தவங்களோட ஹெல்ப்போடு ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவே நல்லது. தனியாக இருந்தால் 108க்கு கால் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ள டோரை ஃபஸ்ட்டு திறந்து வச்சுருங்க. ஏற்கனவே நைட்ரோக்ளிசரின், ISDN, ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அதை போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது இன்னும் சேஃபு. முடிஞ்சால் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கிற டேப்லெட்டு, உங்களோட ரீசன்ட் ரிப்போர்ட்ஸு, அப்புறம் உங்களோட ஹெல்த் செக்கப்பு ஃபைலு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது இன்னும் நல்லது. இந்த ஃபைலு டேப்லெட்டை தேடுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இது இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. கேஸ்ட்ரைட்டிஸ் வலி அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஏப்பம் விட்டாலோ சாப்பிட்டாலோ சரியாயிடுது, ஆன்டாசிட் சிரப்பு குடித்தாலோ, ஆன்டாசிட் டேப்லெட் சாப்பிட்டாலோ அல்லது பேண்டோப்ரசோல், ஒமிப்ரசோல் இது மாதிரி டேப்லெட் எடுத்துக்கிட்டால் வலி சரியாயிடுது அப்படின்னாலோ அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வலின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
வித்தியாசமான எரிச்சல், வித்தியாசமான வலி. சாப்பிடும்போதும் வலிக்குது, ரெஸ்ட் எடுத்தால் வலிக்குது, நடந்தால் வலிக்குது, உட்காந்தால் வலிக்குது, படுத்தால் வலிக்குது. எந்த வலி நிவாரணி மருந்தோ அல்லது ஆயின்மெண்ட் போட்டும் வலி குறையல. அப்படின்னாலோ தொடர்ந்து நெஞ்சு வலி 20 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னாலும் அது கண்டிப்பாக வந்து மாரடைப்புக்கான வலி தான். ஒரு சிலர் சோடா குடித்தா சரியாயிரும், வாய் பிடிப்பு அப்படின்னு வெள்ளைப்போடு வச்சு சாப்பிட்டேன், 2 நாளைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போவாங்க. இது மாதிரிலாம் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக மரணம் நிகழக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆண்களை விட பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப கம்மி. ஏன்னா பெண்களோட ஹார்மோன் பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாம் அதிகமாகாமல் பார்த்துக்கிடும். ஒன்ஸ் மெனோபாஸ் ஆயிட்டாங்க, அதாவது மாதவிடாய் சுழற்சி முற்றிலுமாக அவங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆண்களை விட 10 மடங்கு ஹார்ட் அட்டாக் வர பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 50 வயசுக்கு மேலே தான் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஆனால் 50 வயசுக்கு முன்னாடியே பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்களும் மாஸ்டர்கள் செக்அப் 1 வருஷத்துக்கு 1 டைம் பண்ணிக்கணும். ஒருவேளை உண்மையாகவே மாரடைப்பு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, கரெக்டான நேரத்தில் ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்க்குறாங்க, டாக்டர் ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சர்ஜரி பண்ணுறதுல விருப்பம் கிடையாது டாக்டர், நான் டேப்லெட்லேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் டைம் டிலே பண்ணால் மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதாவது ஹார்ட் வீட் ஆகிட்டே போகிறனால பம்பிங் கெப்பாசிட்டியும் கம்மியாயிரும், உடம்புல எல்லா பாகங்களும் ரத்த சீராக போகாது, கிட்னிக்கும் ரத்த ஓட்டம் கரெக்டாக போகாது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கூடவே கிட்னி ப்ராப்ளமும் இருக்கும். ஹார்ட்டு கரெக்டாக பம்ப் பண்ணலை அப்படின்னா ரத்த கட்டிகளாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது கிளாட் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த கிளாட்டு மூவ் ஆகி மூளைக்கு போணுச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரெயின் அட்டாக்கும் வரும். இதனால் காலுக்கும் ரத்த ஓட்டம் சீராக கிடைக்காது. ஹார்ட் நல்லா இருக்கும்போதே சர்ஜரி பண்ணிக்கிட்டால் தான் நல்லது. ஒரு சிலருக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ அல்லது கையில் மணி இல்லை, போதுமான அளவு காசு இல்லை அப்படிங்கிறனாலையோ அல்லது நான் மாத்திரையிலேயே குணப்படுத்திடுவேன் நீங்களாவே தப்பாக நினச்சிக்கிறதுனாலையோ என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் சர்ஜரிக்கு காலதாமதம் பண்ணுவீங்க. அந்த டைமில் என்னாகும் அப்படின்னா ஹார்ட் ரொம்பவே பெருசாகிரும், உங்களோட பிரச்சனைகளும் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளை தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல் என்ன செய்வீங்க, ஒரு கட்டத்தில் நீங்கள் சர்ஜரிக்கு ஓகே சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களோட ஹார்ட்டு ரொம்ப பெருசாகிட்டு அப்படின்னா சர்ஜரி பண்ணுறதுலேயே சிக்கல் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் டாக்டர் எந்த நேரத்தில் என்ன ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறது உங்களோட உயிருக்கு ரொம்பவே நல்லது. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் ஹார்ட் டிசீஸ் வருமா, ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னா, மொபைல் ஃபோனில் கதிர்வீச்சு வர்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு ஒரு மொபைல் மேக்கர்ஸும் ஒரு அளவு கதிர்வீச்சு வச்சுருக்காங்க. ஃபேக் ப்ராடக்ட்ஸ் மொபைல் நிறையா இருக்குது, அதோட கதிர்வீச்சு அளவு யாருக்குமே தெரியாது. சரி, கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிற ஒரு மொபைலில் எப்போதுமே சட்ட பாக்கெட்டில் வச்சுட்டு இருந்தால் இதயத்துக்கு அது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா, இதயத்தில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கக்கூடிய பேஸ்மேக்கர் இருந்தது அப்படின்னா, அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியலாக வைக்கக்கூடிய பேஸ்மேக்கரை சொல்லலை, இதயத்தில் இயற்கையாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு பேஸ்மேக்கர் இருக்குது, அதோட இம்பல்சஸும் இந்த கதிர்வீச்சும் இன்ட்ராக்ட் ஆகுமா அப்படின்னா அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அந்த ஆராய்ச்சி இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இயற்கையான பேஸ்மேக்கர் ஃபெயிலியர் ஆகி செயற்கையான பேஸ்மேக்கர் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க பாக்கெட்டில் இந்த மொபைலை வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட்டை பயங்கரமாக பாதிக்கும். இதெல்லாம் டைரக்டாக ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இன்டைரக்டாக பாதிக்குமா அப்படின்னா மொபைல் ஃபோன் தூக்கத்தை கெடுக்கிறதுல முக்கியமான ஒன்று. இப்போ வர்ற மொபைலில் இருக்கிற லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டே டைமுக்கு நிகரான வெளிச்சம் இருக்குது. நைட்டு 9 மணிலேருந்து 10 மணிக்கு மேலே நம்ம மூளை தூக்கத்துக்கான மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். கண்ணில் இருந்து தான் மூளைக்கு இம்பல்சஸ் போகுது. நைட்டு தூங்குகிற நேரம் மொபைல் பார்க்கும்போது மூளை என்ன நினைக்கும் அப்படின்னா இன்னும் பகல் டைமில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிடும். அப்போ என்ன பண்ணும், தூக்கத்துக்கான செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்ணாது. மொபைல்லாம் பார்த்துட்டு 12 மணிக்கு மேலே தூங்கும்போது அந்த தூக்கத்தோட குவாலிட்டி நல்லா இருக்காது, தூக்கம் கம்மியாகும்போது ஹார்ட் டிசீஸில் கொண்டு போய் விட்டுரும். அதே இது ஹார்ட் அட்டாக் வந்த உடனே 108க்கோ இல்லாட்டி வேறு ரிலேட்டிவ்ஸ்க்கோ கால் பண்ணிவிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளை சேவ் பண்ணுறதுக்கும் மொபைல் தான் ரொம்பவே ஹெல்ப். இந்த மொபைல்னால் ஹார்ட் அட்டாக்கும் வருது, ஹார்ட் அட்டாக் வந்தால் நம்மளை சேவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதனால் நிறைய நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது.
இதய நோய் வராமல் எப்படி தடுக்கலாம், ஹார்ட் அட்டாக் வராமல் எப்படி தடுக்கலாம், ஒருவேளை ஒரு டைம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு அட்டாக் வராமல் எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், பசிச்சா சாப்பிடணும், எவ்வளவு கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளவு நல்லது. லிஃப்ட்டு பயன்படுத்தாமல் மாடிப்படி படிக்கட்டு யூஸ் பண்ணணும். மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி 30 நிமிஷமாவது உடற்பயிற்சி பண்ணணும். சிகரெட் குடிக்கக்கூடாது. இதய நோயாளிகள் எப்போதுமே பற்களை சுத்தமாக வச்சுக்கணும். அதிக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பாடில் உப்பு குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல் குறைக்கணும். ஹைட்டுக்கேற்ற வெயிட்டு மெயின்டைன் பண்ணணும். கொழுப்பு பொருட்களை குறைவாக சாப்பிடணும். நிறைய காய்கறி, நிறைய பழங்கள், நட்ஸு, கொள்ளு இதெல்லாம் எடுத்துக்கலாம். கால் வயிறு எப்போதுமே காலியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 20 வயசுக்கு மேலே பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கறியை அவாய்ட் பண்ணிவிட்டு கோழிக்கறி, மீன் சாப்பிட்டுக்கலாம். ஆயில், சுகர், சால்ட்டு எப்போதுமே கம்மி பண்ணி சாப்பிடணும். எவ்வளவு நடக்கிறோமோ அவ்வளவு நல்லது. எந்த நெஞ்சுவலியாக இருந்தாலும் அது ஹார்ட் அட்டாக் தான் ஒரு நினச்சி ஒரு ஈசிஜி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சுகர் அதிகமாக இருந்தது, பிளட் சுகர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோலுக்கு வச்சுக்கணும். பிபி அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் அதையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஜிம்மு, ஃபிட்னஸ் சென்டர் போகிறீங்க அப்படின்னா கைட் பண்ணுறவங்க வெல் ட்ரெயின்டு பீப்புளா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. டாக்டர் ஒர்க் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணாலும் ஹார்ட்டுக்கு நல்லது கிடையாது, அது ஆபத்தாக தான் முடியும். விளையாட்டு வீரர்கள், போலீஸ், அப்புறம் டாக்டர்ஸ், ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க பீரியாடிக்கலாக ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு லைஃப் மூலமாக நம்ம லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அரை வயிற்றுக்கு மேலே சாப்பிடவே சாப்பிடாதீங்க. வெளியில் வச்சா உறையிற எண்ணெய் வகைகளை அவாய்ட் பண்ணிடுங்க. வெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அரிசி தவிடு எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஆயிலை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஆயுளை கூட்டலாம். சீஸ், பட்டர், பீஸா, பர்கர், மயோனேஸ், எண்ணெயில் பொறிச்ச ஃபுட் ஐட்டம்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியில் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பாவுக்கு ஹார்ட் டிசீஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு டைம் இதய பிரச்சனை வந்துட்டால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளில் பல பேருக்கு மணி இல்லை. ஆனால் ஹார்ட் டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மணி இருக்குது. காலார நடந்து, கண்ணார தூங்கி, வயிறார சாப்பிட்டு, மனசார சிரிச்சா உங்களுக்கு நோயே வராது. டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது சிரிங்க. சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம பாடியில் என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் சக்ரியேட் ஆகும். இந்த ஹார்மோனுக்கு இரத்த குழாயில் ஏற்படுற கொழுப்பு அடைப்பை கிளியர் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது. அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது சிரிங்க. கடைசியாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த உலகத்தில் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும். அதாவது யாரோ ஒருத்தங்க நம்மளோட டியரஸ்ட் ஒன்று டெத் ஆகுறாங்க, அம்மாவோ அப்பாவோ அல்லது கணவனோ மனைவியோ குழந்தைங்களோ கூட பிறந்தவங்களோ டெத் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் உயிரோடு எழுந்து வர முடியாது. இதை வந்து நம்ம உலக நியதி, இதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுக்காக நம்ம கவலைப்பட்டு மன அழுத்தத்தோடு இருந்து மற்றவங்களோட வாழ்க்கையும், அதாவது நம்மளை நம்பி இருக்கிற குழந்தைங்களோ அவங்களோட வாழ்க்கையும் நம்ம ஏமாத்திடக்கூடாது. இன்னொன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்ற முடிகிறத ஏற்றுக்கிட்டு நம்ம மாற்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதாவது இப்போ நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியும், போதுமான அளவு தூங்க முடியும், ஒரு 7 மணி நேரமாவது கண்டிப்பாக தூங்க முடியும், ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்க முடியும், ஆல்கஹால் குடிக்காமல் இருக்க முடியும், ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்க முடியும், உடல் பருமனை கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும், ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸை நம்மளால் சாப்பிட முடியும். இது மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்மளால் சிரிக்க முடியும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு இதய நோய்கள்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாக்க முடியும். அதே சமயத்தில் ஹார்ட் அட்டாக் வராமலும் தடுக்க முடியும். கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளோட இதயத்தால் இணையதளத்தின் மூலமாக இணைஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.